நான் வணக்கம்ண்ணா. வண்டி பிஎஸ் சிக்ஸ் எடுத்துருக்கீங்க, பெட்ரோல் எடுத்துருக்கீங்க, தைரியமா வண்டி நல்லா இருக்கண்ணா ஓட்டுறதுக்கெல்லாம். நல்லா இருக்குண்ணா, வண்டி ஓட்டுறது சூப்பரா இருக்கு. ஸ்டேரிங்கு, ஆக்சலேட்டர் பெடலு, கீரு, ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ்லாம் கொஞ்சம் அந்த டீசல் வண்டிக்கும் அதுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதாண்ணா ஓட்டுறதுக்கு? நல்லா இருக்கு, கார்ல ஓட்டுற மாதிரி, கார்ல ஓட்டுற மாதிரி இருக்கு. சூப்பர்ண்ணா வண்டி, உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. டீசல் நீங்க என்ன வண்டி ஓட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி? இதே டாடா எஸ்எல் தான், டீசல்ல ஓட்டிருந்தீங்க. டீசல்ல ஓட்டிருந்தீங்க, கம்பெனில ஓட்டிருந்தீங்க, இப்ப சொந்தமா முதல் முறையா ஒரு வண்டி எடுத்துருக்கீங்க. சூப்பர்ண்ணா. இப்போ டீசல் வண்டி ஓட்டுனீங்க, அதுக்கு அதுக்கு என்னென்ன உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது ஓட்டுறதுக்கு? எதுவும் என்னென்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுது ஓட்டுறதுக்கு? பார்த்தீங்கன்னா இந்த டன்னேஜ் வலிக்கிறது கொஞ்சம், இது பெட்ரோல் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா கார்ல ஓட்டுற மாதிரி, கார் ஓட்டுற மாதிரி. சரிண்ணா, லோடு எவ்வளோ மேக்ஸிமம் ஏற்றி பார்த்துருக்கீங்க? அப்படியாண்ணா, பெட்ரோலே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. இப்போ மைலேஜ் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் ஏதாவது பெருசா ஒரு டிஃபரன்ஸ் வருதா? ஒண்ணுமே இல்ல, அதேதான். ஒன்னு டிஃபரன்ஸ் இல்ல, செக் பண்ணி பாத்துறேன். அதேதான் அதேதான் வருது. எவ்வளவுண்ணா வருது உங்களுக்கு தெரிஞ்சு? எவ்வளவுண்ணா வருது அப்ராக்ஸிமேட்டா? 18 வருது. சரிண்ணா, இப்போ இந்த வண்டியில உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா பெட்ரோல் வண்டியில? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஸ்டேரிங் தான், பவர் ஸ்டேரிங் மாதிரி இருக்கு. பவர் ஸ்டேரிங், ஆனா நார்மல் ஸ்டேரிங் தான் வண்டி, பவர் ஸ்டேரிங் போல இருக்கு. பெடல் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா பழைய டீசல் வண்டியில இதுல இதுல மாதிரி வரல வச்சு பண்ணுவாங்க, கொஞ்சம் கால் வைக்கிறதுலாம் ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் பர்ஃபெக்டா இருக்கு. கியர் தான் அதுல ரொம்ப சூப்பரா. சரி, நான் இப்ப பெட்ரோல் வண்டி மெயின்டெனன்ஸ் கம்மியான நம்மளுக்கு தெரியாது, நான் பெட்ரோல் வண்டி மெயின்டெனன்ஸ் கம்மியா டீசல் வண்டி பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் கம்மியானா? பெட்ரோல் தான் கம்மி, பெட்ரோல் தான் கம்மி. சவுண்டு குண்டு எல்லாம் சூப்பரா இருக்கு, அதான் சொல்றேன். கார் மாதிரியே இருக்கு சார், கார் மாதிரியே இருக்கு, கார் மாதிரியே இருக்கு, ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருப்பீங்க? நான் ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க. சரி, நான் வண்டி எடுத்து ஒரு மாசம் ஆயிடுச்சு. அப்போ ஆயிடுச்சு சார். நான் உங்களுக்கு எந்த லோடு தான் ஓட்டிருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு, எந்த நிறைய குறைகள் எதுவுமே இல்லை வண்டியை பொறுத்தவரைக்கும், எந்த குறையும் இல்லை. சரிண்ணா, சூப்பரா இருக்கு வண்டி. அதை தாண்டி இப்ப யாருக்காவது பெட்ரோல், இப்போ உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கேக்குறாரு, நான் இந்த டாடா எஸ் எடுக்க போறேன் அப்படின்னு, பெட்ரோல் தான் சொல்லுவேன், பெட்ரோல் தான் சொல்லுவீங்க. டீசல் எனக்கே பிடிச்சிருக்கப்போ நானும் அதுதான் சொல்ல முடியும். விலை கம்மியா இருக்குன்னு எடுத்தீங்களா, இல்ல உங்களுக்கு பெட்ரோல் எடுக்கணும்னு எடுத்தீங்களா? வண்டி விலை கம்மியா இருக்குன்னு ஒண்ணுனாலும் பெட்ரோல்ல எடுத்தா போ நல்லா இருக்கு. அப்படியா, அந்த ஒரு காரணத்தை விலை கம்மியா இருக்கு கொஞ்சம். சரிண்ணா, இப்போ நாலு பின்னே யாராவது வண்டி கேட்டால் கூட ரெஃபர் பண்ணுவீங்க பாப்புலரில் சார்? நான் சொல்லுவேன், ஓட்டி ஓட்டி இது வரைக்கும் ஓட்டி பார்த்துருக்கேன், ஃப்ரெண்டும் கூட ஓட்டி பார்த்துருக்கேன், சூப்பராக இருக்குன்றான். யாருமே எந்த இதுவும் சொல்லுவோம், எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் இல்லை. என் ஃப்ரெண்டுகள்லாம் டிரைவர் தான், வண்டி ஓட்டி பார்த்து சூப்பராக இருக்குன்றாங்க. ஓகேண்ணா, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. அதுதான் மீட்டர்லாம் கொஞ்சம் டிஜிட்டல் பண்ணியிருக்காங்க, அது பெனிஃபிட்டா எப்படின்னா? அது நல்லா இருக்கா? ஓட்டுறதுலாம் நல்லா தான் இருக்குது, பெனிஃபிட்டும் நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரிண்ணா, இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு சர்வீஸ் எந்த இஷ்யூ இருந்தாலும் கால் பண்ணுங்கண்ணா, நம்ம பண்ணி